ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த நாளில் தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த 2021 வருஷத்தில் 6வது மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த 6வது மாதத்தில் நம்ம இந்திய தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும், இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல உலகமெங்கும் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்று சொன்னால், மனதுக்கு ஆறுதலை தருகிற செய்தி என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் என்ற ஒரு அருமையான வார்த்தை தான் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, சங்கீதம் 94:19 வாசிக்கும்போது அங்கே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கொரோனா தொற்று வியாதினாலே அநேகர் மரித்து இருக்கிறத பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இன்னும் வாழ வேண்டியவர்கள், வாலிப வயதிலே மரித்து போனவர்கள், அப்படி தங்களுக்கு அருமையானவர்களை அவர்கள் இழந்ததுனாலே இன்றைக்கு ஆறுதல் இல்லாமல் இருக்கிற மக்களை நாம் பார்க்க முடியும். இந்த மரணத்தினால் கைவிடப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் உண்டு, கைவிடப்பட்ட பிள்ளைகள், உறவினர்கள், பெற்றோர்கள். இப்படி நம்முடைய இந்தியாவிலும் உலகத்திலும் அநேக ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறதை, ஆறுதல் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கும்போது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் இப்படியே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம், தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்து கொண்டு இருக்கலாம், உள்ளத்தில் போராடி கொண்டு இருக்கலாம், இனி நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப்போகிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லி இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது அங்கே பவுல் சொல்லுகிறார், எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதா பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள் யாராக இருந்தாலும், அருமையானவர்களே, உங்களை ஆறுதல் படுத்த ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மனிதனுக்கு இன்றைக்கி தேவையான வார்த்தை என்னென்று சொன்னால், ஒரு ஆறுதலான வார்த்தை தான், ஒரு அரவணைப்பான வார்த்தை தான், இருதயத்தை தேற்றக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதை பரிசுத்த வேதாகம் மாத்திரம்தான் நமக்கு தருகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, சங்கீதம் 94:19 தாம் இது இப்படியாய் அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய வார்த்தைகள் என் ஆத்மாவை தேற்றுகிறது, உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். என்னை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஒரு ஜனங்களாக கூட இருக்கலாம், ஆண்டவரை இதுவரைக்கும் கேள்விப்படாத பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை தேற்றி கொள்ளக்கூடிய ஒரு இடம் உண்டு, அது இயேசு கிறிஸ்துவின் பாதம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த 6வது மாதத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இயேசு உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் என்ற ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு அகில உலகமும், இந்த முழு உலகமும் ஆறுதலற்று தவித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம், போராடி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அநேகர் தங்களுடைய வருமானங்களை இழந்து, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து, தங்களுடைய பொருளாதாரங்களை இழந்து, அவர்கள் உள்ளத்தில் போராடி, நீ இப்படி நான் வாழ்வேன் இந்த உலகத்தில் என்று சொல்லி, நீ எப்படி நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி மனதில் கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நீங்களும் கூட ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் இந்த செய்தியின் முடிவிலே
நான் ஜெபிக்கும்போது என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் நிச்சயமாகவே இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதல் தர போதுமானவராக இருக்கிறார். அருமையானவர்களே, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஒரு தெய்வமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் 33 வருஷம் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மனிதனாய் பிறந்து மனிதனுடைய அத்தனை பாவங்களையும் பாடுகளையும் அத்தனை துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்கள் அத்தனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கப்பா, எனக்கு ஆறுதலை கொடுங்கப்பா, எனக்கு சமாதானத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும்போது இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதலை தர போதுமானவராக இருக்கிறார். அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கை வேதத்தில் பார்க்கும்போது அவன் அநேக நேரத்தில் தனக்கு போராட்டங்கள் வந்த நேரத்தில் தனக்கு பாடுகள் வந்த நேரத்தில் அவன் தன்னை இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேற்றி கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் நாம் படிக்க முடியும். தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அருமையானவர்களே, உங்களை ஆறுதல் படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இடம், உங்களை திடப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இடம், உங்களை சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இடம் அது எதுவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் பாதம்தான். அருமையானவர்களே, அவர் மட்டும்தான் நம்ம எல்லா விதமான துக்கத்தில் இருந்தும் எல்லா விதமான கண்ணீரில் இருந்தும் எல்லா விதமான கவலையில் இருந்தும் கைதூக்கி எடுக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். நம்மை சமாதானப்படுத்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்திய தேசத்துக்கு வேண்டிய ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? ஆறுதலான செய்தி. அந்த செய்தியை யார் தர முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தர வல்லவராக இருக்கிறார். அவரால் மாத்திரமே இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்கள கை தூக்கி எடுக்க முடியும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்கள் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு நாம் நம்முடைய இந்திய தேசத்துக்கு மாத்திரமல்ல நம்முடைய இந்திய தேசத்துக்கு அகில உலகத்துக்கும் நாம் போராடி செபிக்க வேண்டும், கண்ணீர் விட்டு செபிக்க வேண்டும். இந்த பொல்லாத சூழ்நிலையிலிருந்து இந்த கொரோனா என்ன தொற்று என்ற தொற்று நோயிலிருந்து ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கும்படி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த கொரோனா தொற்று வியாதினால் மரித்து போனவர்கள் மரித்து போன குடும்பங்களில் கைவிடப்பட்ட பிள்ளைகள் உறவுகள் உங்களுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அவர்களுக்காக செபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களை ஆறுதல் படுத்த போதுமானவராக இருக்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட பலவிதமான போராட்டத்தில் இருக்கலாம், மனதில் வேதனையோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். நீ எப்படி நான் அந்த உலகத்தில் வாழ்வேன், எப்படி நான் அந்த உலகத்தில் என் எதிர்காலத்தில் நான் எதிர்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறான். ஒருவேளை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த இயேசு உங்களுக்கு ஆறுதல் தர போதுமானவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களை இந்திய தேசத்துக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே, அப்போ அகில உலகத்துக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இந்திய தேசத்தில் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று வியாதினாலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்த ஆண்டவரே ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம், உறவினர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காய் செபிக்கிறோம் அப்பா. வேதனைகளும் கவலைகளும் கண்ணீர்களும் போராடி கொண்டு இருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம் அப்பா. ஆறுதலின்றி இருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திர அவர்களை ஆறுதல் படுத்த முடியும், நீர் ஒருவர் மாத்திர அவர்களை சமாதானப்படுத்த முடியும் அப்பா. ஆண்டவரே, இந்த பொல்லாத கொரோனா தொற்று நோயிலிருந்து இந்திய தேசத்தை விடுவிப்பீராக, அகில உலகத்தையும் விடுவிப்பீராக. இந்த 6வது மாதம் ஆண்டவரே ஒரு சுகத்தின் மாதமாய் மாறுவதாக, இந்த கொரோனா தொற்று வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிற மாதமாய் இந்த 6வது மாதம் எங்கள் இந்திய தேசத்துக்கும் அகில உலகத்துக்கும் மாறுவதாக என்று நாங்கள் கட்டளையிட்டு சுபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலின்றி தவிக்கிற மக்களுக்கு ஆறுதலை கொடுங்கப்பா. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இயல்பு நிலை சீக்கிரத்தில் திரும்பட்டும் ஆண்டவரே, ஒரு சுமூக நிலை சீக்கிரத்தில் ஏற்படட்டும் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் சமாதானம் உண்டாக
இருக்கட்டும்ப்பா, பொருளாதாரங்களை தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து அவர்களை உயர்த்த வேணுமாய் செபிக்கிறோம்ப்பா, ஒரு மறுவாழ்வை தர வேணுமாய் செபிக்கிறோம்ப்பா, ஆண்டவரே சீக்கிரத்தில் ஒரு இயல்புநிலை திரும்ப வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களில் யாராவது ஆறுதல் இல்லாமல் விடுதல் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருந்தால் எங்கள் அன்பு ஆண்டவர் எங்கள் இயேசு ரட்சவர் அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேணுமாய் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் கெஞ்சின் இருக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் அன்பு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.